नाम्नेङ्करनाथार्य कविताक्षिरकेसरि वेदान्ताचार्य व्योमे संविधत्तां सदा हरि अस्मिन् गुरुपरम्पराये नमः. इदपर्यन्तं वैभाषिकन् सौत्रान्तिकन् அப்படின்னு ரெண்டு பௌத்தர் அவருடைய கண்டனமானது இது வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு. இதன் பேரில் மூணாவது பௌத்தர் யோகாச்சாரம் ஏ கீழேந்து மேலே வரலாம், மேலேருந்து கீழே வரலாம், யோகா பைபாஷிகளிலேருந்தும் போகலாம் அல்லது மாத்தியமிகளிலேருந்து வரலாம். ஆனால் இந்த கீழேந்து தான் போகணும். முதல்ல பாஷ்ய வஸ்து பிரத்யக்ஷம், பாஷ்ய வஸ்து அனுமேயம், அதுக்கப்புறம் பாக்கிய வசதியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்படி இதான் படிப்படியா போகுது. அந்த கிரமத்தில் சுரண்டு போகுது. அதனால அந்த யோகாச்சார கண்டனமானது இப்ப வருது. இப்போ யோகாச்சாரம் எல்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், போன அதிகாரத்தில் கூட சொல்லத்தான் சொல்லியிருக்கோம். அதாவது இவன் பாக்கிய வஸ்துவையே ஒத்துக்க மாட்டேன்னு. லோகத்துல ஒரு ஞாத்தாவும் கிடையாது, நியாயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஞானம்தான் இருக்கு. ஞானத்தை வச்சுட்டு தான் லோகத்துல பிரவர்த்தி. ஞானம் இல்லாட்டாக்க எதுவுமே கிடையாது. ஒரு வஸ்து இருக்குன்னு நம்ம சொல்றோம், அந்த வஸ்து இருந்ததுன்னாக்க ஞானம் இல்லாம அதை கிரகிக்க முடியுமா? ஒரு ஞானம் வேணும். ஞானத்தை வச்சுட்டு தான் அயம்படக அயம்படக இதம் வஸ்திரம் அப்படின்னு நம்ம லோகத்துல பிரயோகம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு வஸ்து இருக்குன்னாக்க அது ஞானத்தின ஞானம் இல்லாம கிரகிக்கவே முடியாது அந்த வஸ்துவை. இது பயந்தோ நமக்கு எல்லாம் தெரியாது, எல்லாரும் ஒத்துக்கிறது தான். அவன் என்ன சொல்றான் அதுக்கு யோகாச்சாரம், அந்த ஞானம் ஒன்று இருந்தாலே போதுமே, அதை விட்டுட்டு அவன் ஞானத்தையும் ஒத்துண்டு வஸ்துவையும் ஒத்துண்டு, அது பிரத்யக்ஷமா அனுமானமா, ஆனா பிரத்யத்தினால வருமா அனுமானத்தினால வருமா அப்படின்னு கேட்டு எதுக்கு? அது வேண்டாமே, ஞானமே போறோம், அந்த ஞானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம். லோகத்துல என்ன, அதுக்கு முன்னாடியே போன அதிகரணத்துல ஆறாவது சோகம் போதே ஸ்லோகார வேதம்னு இருக்கு, அங்க யோகாச்சாரம் கண்டனம் பண்றோம், சௌத்ராந்திகளை வைவாசிகளும் கண்டனம் பண்றோம். அவ ஒரே ஒரு இஷ்டம் சொல்றா, பிரதானமான ஒரு வஸ்து இருக்குன்னாக்க அந்த வஸ்துவுக்கு வஸ்துவனுடைய ஆகாரம் ஒண்ணு, ஞானத்தினுடைய ஆகாரம் இன்னொன்று அப்படின்னு ரெண்டு ஆகாரம் எதுக்கு சொல்லணும்? ஒரு ஆகாரமே போருமே. ஏன்னா லோகத்துல வந்து நமக்கு பாருங்களேன், இது கருப்பு, இது சிகப்பு, இது மஞ்சள், இது நீலம், இது பச்சைன்னு நம்ம படிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ரூபம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த ரூபம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், இந்த ஞானத்துல அந்த ரூபங்கள்லாம் இருந்து நின்னாதான் வஸ்துவனையும் நமக்கு ரூபம் தெரியும். ஞானத்துல மஞ்சள்னா எப்படி இருக்கும் நமக்கு தெரியுமே, எதுவா இருந்தாலும் தெரியும். அன்னைக்கு என்ன என்னென்ன ரூபமோ அந்த ரூபங்கள்லாம் ஞானத்துல இருந்தாதான் வஸ்துவோட ஸ்பரிக்கும். ஞானத்திலேயே இல்லைன்னாக்க வஸ்துவோட எப்படி தெரியும்? அதனால ஞானத்தில் இருக்கக்கூடிய ஆகாரத்தை வச்சுட்டே வஸ்துவா பரிமணிக்கிறது, தெரிகிறது, பிரகாசிக்கிறது, அதுவே போதும். வஸ்துன்றது ஒன்று எதுக்கு நீ கல்பிக்கிறேன்? லோகத்துல ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துக்கு பல ரூபங்கள் இருக்கு, பல ஆகாரங்கள் இருக்கு, அந்த வடிவங்கள் எல்லாம் வச்சுட்டே வஸ்து லோகத்துல தெரிகிறது. கடமா பார்க்கிற என்ன கட ஆகாரம் ஞானத்துல இருக்கு. ஞானத்தில் இருக்கக்கூடிய கட ஆகாரத்தை அப்படியே கடமா பார்க்கிறோம். வஸ்துதாக கடம்னு ஒரு வஸ்துவே கிடையாது. சமண ஞானியின அந்த ஆத்மாவும் ஒண்ணு கிடையாது, ஆத்மாவே ஒண்ணு கிடையாது. ஏன் அப்படின்னாக்க கடம் கடத்தை நான் பார்க்கிறேன், ஏன் நீ நினைச்சுக்கிறேன் கடமும் ஞானமே, நான் அப்படிங்கிறதும் ஞானமே, அந்த பார்க்கிறேன் பார்க்கறது இருக்கிறது இல்லையோ அதுவும் ஞானமே. அப்போ எல்லாமே ஞானம்தான், ஞானத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. ஞானமே போறோம், அதை தவிர்த்து வேற லோகத்தில் எதுவுமே கிடையாது. அதனாலேயே எல்லாம் சுத்தி சுத்தே
அதை விட்டுட்டு எதுக்கு நீ கல்பிக்கணும்? கல்பிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே க்ஷணிகவாதிகள், எல்லாமே நான் வந்து அவருடைய அபிப்பிராயம் ஒண்ணு தெரிஞ்சுட்டு, அதாவது பௌத்தாவுடைய அபிப்பிராயம். நம்ம எல்லாம் லோகத்தை கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த சம்சார பந்தத்துல மாட்டின் முடிக்கிறதுனால எல்லாம் பிடித்து வர்றது. நமக்கு எந்த வஸ்துவை பார்த்தாலும் ஒரு பிடித்து வந்துடும். ஒருத்தர் புடவை வாங்கினா நம்மளும் வாங்கிடணும், டிவி வாங்கினா நாம வாங்கிடணும், வீடு வாங்கினா நாம வாங்கிடணும், இந்த மாதிரி ஏறிண்டே போறது. இதுக்கு முடிவுன்றதே கிடையாது லோகத்துல, முடிவுன்றதே கிடையாது. மகாசனாக மகா பாப்மா வித்தியன மிக வைரினம் பகவதியதுல பிரமாணம் சொல்றது. மகாசனகம் ஆசை காமம், காமத்துக்கு அளவே போராது. இது அக்னின்னு சொல்ற பெருமாள் அனலாக அப்படின்னு. அனலாக ரெண்டு அர்த்தம், அதிருப்தி, ஏதாவது திருப்தி இருக்காது, எனக்கு இவ்வளவு போரும். யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க, நான் சம்பாதிச்ச பணம் எனக்கு போரும், 8-7 தலைமுறைக்கு எனக்கு வரும், நான் எதுக்கு சம்பாதிக்கணும்னு யாரு சொல்றா? சொல்றவா கூட நான் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேதான் சம்பாதிச்சுட்டு இருக்கா. யாரா இருந்தாலும் சரி, பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், ஆசை வேணும், ஆசை வேணும், அது வேணும், இது வேணும், வேணும் வேணும் தான் இருக்கே தவிர்த்து. அதனாலதான் அன்னதானத்தை வசதியா சொல்றது, அதுல முடிதான் திருப்தி வருது. அது கூட இப்போ அந்த சாப்பிடுற வரையின் சாப்பிட்டு முடிச்சுட்டாக்கா ஜெயிச்சுட்டு திருப்பி என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு தோன்றதா இல்லையா? அதனால லோகத்தில் இருக்கிற ஆசை எல்லாம் இருக்கே எவ்வளவு நாள் இருந்தாலும் அது அடைய அடங்காது, அதை அடக்கி ஆகணும். அதுக்கு அவன் என்ன பண்றான்னா, பௌத்தா பௌத்தா எல்லாமே க்ஷணிக்கும், எல்லாம் நாசம், ஒண்ணுமே கிடையாது. இல்லாத விஷயத்துல நீ எதுக்கு ஆசை வைக்கிறேன்? அவளுடைய பிரச்சனை எல்லாம் பாருங்க, இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு ஆசை வைக்கிறேன்? உத்தேசம் நல்லது, ஆனால் உபபாதன பிரக்கிரிய தவறானது. அதான் நமக்கு என்ன பண்றோம், நமக்கு ஒண்டி இல்லையான்னா ஆசைன்றது நமக்கு தேவையில்லை, கூடாது, உட்படு. எல்லாம் சத்தியம், எல்லாம் உண்மையான பிரமாள் சொல்ற, எல்லாமே உண்மை, எல்லாம் உண்மைன்னு சொல்லச்சே அத்தனையும் பொய்ன்னு சொல்ல முடியாது. சரி, அவனாவது பரவாயில்ல பொய்ன்னு சொன்னதுனால விடலாம் அப்படின்னு சொன்னான். பொய்யா போயிட்டதுனால எல்லாமே மித்தியா, எல்லாம் சூன்யம், அதை விட்டுடலாமே, எதுக்கு அது அப்படின்னு. ஆனால் நாமளும் எல்லாத்தையும் உண்மையா வச்சுருக்கேன், சத்தியமாக எல்லாம் பரமார்த்தமா இருக்கு, சத்தியமா இருக்கு, சத்தியமா இருக்கு, அதை எப்படி அடக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பத்தி சொல்றோம். நாமெல்லாம் இந்திரிய நிகிரகம் பண்ணு, எதையுமே பத்மபத்திரம் விவாம்பசாங்கிற பெருமாள் எல்லாத்தையும் அனுபவி. அது எப்படி அனுபவிக்கணும் தெரியுமா? பகவத் பரமா அனுபவி, நமக்கு ஒட்டக்கூடாது, எல்லாம் ஈஸ்வரனு பேசுறது. அந்தரியான ஆராதனம் சொன்னா இதான், இந்த அந்தரியான ஆராதனம்னு நம்ம வந்து சாப்பிட்டையான்னு கேட்கக்கூடாது. பெருமாள் ஆராதனை எடுத்தா, அந்தரியான ஆராதனை எடுத்தா அப்படின்னு தான் பெரியவா கேட்பா. ஒருத்தர் சாப்பிட கூப்பிடுறோம்னு சொல்லுங்கோ, எங்காத்திலேயே சாப்பிட்டுருங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், அரியனுடைய குடிசையிலேயே பெருமாள் ஆராதனை இங்கேயே ஆகட்டும், அந்தரியாம ஆராதனை இங்கேயே பார்த்துக்கணும் தேவரையர் அப்படின்னு தான் பிரார்த்திக்கணும். ஏன்ன, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம ஆசைப்படல, உள்ளுக்குள்ள இருக்க எம்பெருமானுக்கு. ஏற்கனவே சொல்றப்பேன், சுவாமிக்கு ஆப்பிள்லாம் வச்சு சாப்பிடுச்சோன்னு சுவாமி சரி சார், இங்க பெருமாள் அந்தையர் இல்லையே, எதுக்கு இதை வாங்கினது இங்கோ அப்படின்னு. அதாவது சுவாமிக்கு திருவிழா கூப்பிடல, சுவாமி செய்துக்க மாட்டார், ஏதோ அந்த ஆப்பிள் வெளியுது அப்படின்றதுனால இந்த கிரமத்துல இருக்கு இல்லையா? அத மாதிரி எல்லாமே பகவத் பரமா பாருங்கோ அப்படின்னு நாம சொல்ல போறோம். அதனால அவ வந்து பௌத்தால் எல்லாமே க்ஷணிக்கம், எல்லா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மனப்பக்குவம் வரைக்கு போக்குறோம். அந்த மனப்பக்குவம் எனக்கு வந்திருக்குன்னாக்கா எல்லாத்தையும் நம்ம விட்டுருந்தோம். அதுக்கோசரம் அவ சொல்றான், எல்லாம் லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அனைத்தையுமே க்ஷணிகமா இருக்கு, எல்லாமே க்ஷணிகம், வஸ்துக்களே கிடையாது, ஞானம்தான் இருக்கு. அந்த ஞானம் கூட க்ஷணம், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிண்டே இருக்கு. சொன்னா விஞ்ஞான ஆத்மவாதி, ஞானமே ஆத்மா, ஞானமே வஸ்து, எல்லாமே ஞானாகாரம்தான், லோகத்துல ஞானாகாரம்தான். அதை நினைச்சு பார்த்தா ஒரு சமயம் அது எப்படி வரும்னு ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு.
ஏன்னா நம்ம சாதம் சாப்பிட்றோம், சாப்பிட்ற வஸ்து ஞானமா? கையால் எடுக்கிறோம், ஞானத்தை கையால் எடுக்க முடியாது. கையால் எடுக்கிறோம், வாயில போட்டுக்கிறோம், ரசித்து ரசித்து சாப்பிட்டுருக்கோம், இது ரொம்ப நன்னா இருக்கின்றோம். அதுக்கு அவனும் பதில் சொல்லலாம், நம்ம ஞானம் இருக்கோ இல்லையோ. ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் சொல்றாரு, பெருமாளை பத்தி நம்ம அழகா வர்ணிக்கிறோம். அதை வர்ணிக்க வர்ணிக்க அதை கேட்கிறவாள்லாம் எவ்வளவு ஆனந்தப்படுறா. அதுலயும் ருச்சி இருக்கா இல்லையா? ருச்சி இருக்கோ இல்லையோ. சாப்பிட்ற வஸ்துக்கெல்லாம் நம்ம சொல்றோம், இந்த மாதிரி சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னுட்டு. அதை சொல்ல சேவே சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது இல்லையா? மனசில் ஒரு லைப் வருது இல்லையா? எவ்வளவு அழகா சொல்றாரு இவர், சாப்பிட்றது இப்படி சாப்பிடணும், நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ, அதை அப்படி இது பண்ணணும். எனக்கு இப்போ வடுவூர் ஆராதகர் சுவாமி, வடுவூர் நரசிம்மாச்சார சுவாமி பெரிய மகான், 93 திருநாட்டத்தில் இருந்து இருந்தவர். கிட்டத்தட்ட அரியணை தெரிஞ்சு 68 வருஷம் நரசிம்மனுக்கு ஆராதனை பண்ணவர். அவர் என்கிட்ட சொல்றக்க அரிசிங்கிற சாத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள், தேக யாத்திரையை நீ பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஆத்ம யாத்திரையை மாணவன் நரசிம்மன் பார்த்துப்பான், இங்கே எங்கேயும் பண்ணுன்னு அவர் சொல்லுவார். இன்னொரு விஷயங்கள், எல்லா காலத்திலையும் மடத்து தயாராதான் ரொம்ப பிரசித்தமானது. மடத்து பிரசாதனை எல்லாருக்குமே பிடிக்கும், அற்புதமாக இருக்கும். ஆனால் அது சுவாமி சாய்ப்பேர் இன்னொரு விஷயங்க சாய்க்கிச்ச, நம்ம சாய்க்கிற விதத்தை பார்த்துட்டு அவா சாய்க்கிற விதத்தை பார்த்துட்டே அவள் பசி அடங்கிடணும். அந்த மாதிரி அழகாக உபச்சாரம் பண்ணணும், பக்தியாக பண்ணுங்கோ, நிதானமாக பண்ணுங்கோ, அலட்சியப்படுத்துறாதீங்களோ, கேட்டு கேட்டு சாயிங்கோ. இது திருவுள்ளமா அது திருவுள்ளமா, இப்படி சாய்க்கிட்டோமா அப்படி சாய்க்கிட்டோமான்னு சாயிங்கோ. நம்ம எல்லாமே பண்ணுவோம், பிரார்த்தம் வருதுன்னு வச்சுக்கோங்கோ, பிராமணத்துக்காரர்களுக்கு பார்த்து பார்த்து உபச்சாரம் பண்ணுவோம். தொன்னையில சாப்பிட்டு வாங்கிக்கோங்கோ, இது வாங்கிக்கும் அது வாங்கிக்கும், பார்த்து 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 அன்னைக்கு சாப்பிட்டு ஆகிடும். அடுத்த நாள் உட்காந்து சாப்பிட்டு 10 ஒன்று 11 ஆகிடும். இது தவறு இல்லையா? முதல் நாள் நிமந்தனத்துக்கு மாத்திரம் பார்த்து பார்த்து அவரை உபசரிச்சுட்டு வரும். அடுத்த நாள் 50 அவரை விட்டோன்னா எவ்வளவு தவறுது? இன்னொரு சாட்சி ஆகுவான், பார்த்து பார்த்து ரசித்து அவன் வந்து இதான் ஞானாக்காரன்றது. நம்ம சாய்க்கிற விதம், நம்ம உபசரிக்கிற விதம், அதிலேயே அவளுக்கு திருப்தி வந்துடணும், திருப்தி வந்துடணும். அவ போடுற சாய்க்கிற பிரசாதம் முக்கியம் இல்ல, சாய்க்கிற விதம் உபசரிக்கிற விதம் முக்கியம். அதை இவன் சொல்றான், எல்லாம் ஞானாகாரத்தினாலேயே எல்லாம் வந்துடுறது. ஞானம் தான் எல்லா லோகத்துல, ஞானத்தை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னுட்டு இந்த சௌத்ரம் யோகாச்சார பௌத்தன் சொல்றான். அதுக்கு நாம கேட்கிறோம், இப்போ லோகத்துல எப்படி இருக்கு? ஜடமகம் ஜானாமி அப்படின்னு தானே சொல்றோம், ஜடமகம் ஜானாமின்னு தான் சொல்றோம். அவ நான் ஜடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு தான் இருக்கு லோகத்துல. அது இருக்குச்சு அப்ப நானும் ஒண்ணு தனியா ஸ்பிரிக்கிறது, ஜடத்தை அப்படின்னுட்டு இன்னொன்று ஸ்பிரிக்கிறது, ஜானாமின்னு ஒண்ணு ஸ்பிரிக்கிறது தெரிந்து கொள்கிறேன்னு. இப்போ நான்றதுனால ஞாதா, ஜடத்தைன்றதுனால ஜேயம், ஜானாமின்றதுனால ஞானம். இந்த மூணுக்கே மூணு இருக்கிற சமயத்துல அது எதுவுமே இல்லை, ஞானம் ஒன்றிதான் இருக்குன்னு எப்படி சொல்லுவ அப்படின்னுட்டு நாம கேட்கணும். அதுக்கு அவன் என்ன சொன்னான் பதில், எல்லாமே பிராந்தி பிரமை, அஜ்ஞானத்தினாலதான் அது மாதிரி வருது. லோகத்துல அஜ்ஞானம்தான் எல்லாமே, அகன்றது அஜ்ஞானம்தான். நானே ஒண்ணு கிடையாது, நானே ஒண்ணு கிடையாது, இல்லாத ஒண்ணுத்த நம்ம நான் சொல்லிட்டு இருக்கோம். அது கூட ஏன் அப்படின்னா சம்ஸ்காரம், அப்படியே பழகி போயிட்டோம், பழகி போயிட்டோம். நம்ம சம்பிரதாயத்திலேயே பாருங்க, நம்ம என்ன சொல்லணும்ன்ற விஸ்வவேஷ்டவான் அடியேன் 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 தான் நம்ம சொல்லணும்னு இருக்கு. யார் சொல்ற அடியேன்னுட்டு? நான் எப்படி பண்ண தெரியுமா? நான் வீடு கட்டினேன், நான் கல்யாணம் பண்ணினேன், நான் தெரிய பண்ணேன், நான் சாப்பிட்டேன், நான் இதை படித்தேன், எல்லாம் நான் நான் வருதை தவிர்த்து அடியேன்னு யாருக்கு வருது? நிறைய அடியேன்றதே வருது கிடையாது. பெரிய பெரிய வைத்தியாடலாம் கூட நான் தான் சொல்லுவா. காரணம் என்னன்னா இந்த சம்ஸ்காரம் அப்படியே பழகி போயிடுச்சு.
எது பழகி போறதோ அதுதான் எப்பொழுதும் நிற்கும். தொட்டி பழக்கம் சுகதாரம் மட்டும் அப்படின்றார். நம்ம எதை நம்ம பேசுறோமோ அதுதான், எது வழக்கத்துல இருக்கோ அதுதான் வருது. சம்சர்க்கா துரோக குணாபம், நமக்கு எது சம்சர்க்கம் இருக்கோ அதுதான் வருது. இந்த லோகத்துல நமக்கு இது மாதிரி ஒரு சம்சர்க்கம் வந்திருக்கு. சம்ஸ்காரம் என்ன? சம்ஸ்காரம் வாசனை. இந்த மாதிரியே அதுக்கெல்லாம் சரி, அஜ்ஞானத்தினாலேயே எல்லாம் வருது. நமக்கு அஜ்ஞானம் நிறைய இருக்கு. அந்த அஜ்ஞானமானது நமக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தது. இந்த அஜ்ஞானம்ன்றது அது எதனாலும் வச்சுக்கோங்க, பாபத்தினால வருதோ புண்ணியத்தினால வருதோ அல்லது அவித்தியை அஜ்ஞானத்தினால வருதோ எதனால வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனால் வசுதக அகம் கடம் ஜானாமி அதெல்லாம் சொல்றவங்களையோ, இவைகள் அத்தனையுமே எதுல வருதுன்னாக்கா பிராந்தியினாலதான் வருது. பிராந்தியினாலதான் வருது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாளா, கடம் இருக்கு அதனுடைய ஞானம் இருக்கு, ரெண்டும் ஒரே சமயத்துல ஸ்பிரிக்கிறது. நான் எப்ப கண்ணால கடத்தை பார்க்கிறேன், பார்க்க தேவை மனசுல இது கடம் அப்படின்னு வந்துடுறது இல்லையோ. இது வர்றதுனால ரெண்டும் ஒரே சமயத்துல வருது அப்படின்னு நீ ஒத்துப்ப, நானும் ஒத்துப்பேன். அப்போ அந்த ஞானம் வந்ததுன்னு சொன்னதாலே போருமே, ஞானம்தான் கடம் அப்படின்னு சொன்னாலே போருமே. கடவுன்னு ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கணும், அது விஷயமான ஒரு ஞானத்தையும் ஒத்துக்கணும்னாக்கா கௌரவம் வந்துடுது. அதிகப்படியா இருக்கே, அதை எதுக்கு நீ சொல்ற? அது தேவையில்லை. கடம் அப்படின்னு சொன்னாலே போரும், அது ஞானம் வந்துருச்சோன்னு அர்த்தம். அந்த ஞானமே போருமே. ஞானத்தை விட்டுட்டு என்னத்துக்கு உதவ நீ கற்பிக்கிற? அந்த மாதிரி தேவையில்லை. அவிபாகோ விபுத்தி ஆத்மா விபர்யாசித தரிசனை கிராஹ்ய கிராஹக சம்வித்தி பேதவா நிவலக்ஷ்யதே அப்படிங்கிறாவா. அதாவது வஸ்துதா விபாகமே கிடையாது, பேதமே கிடையாது, பேதமே கிடையாது. எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எல்லாமே ஞானம்தான். ஞானம்தான் ஆத்மா, ஞானம்தான் வஸ்து, அதுதான் ஞானம் தான் இருக்கு. ஆனால் விபர்யாசிதமான தரிசனம், தரிசனம் மாத்தி மாத்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அஞ்ஞானத்தினால, அஞ்ஞானத்தினால பார்த்துட்டே இருக்கும், தூங்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அதை மூலியமா கண்ணை முடிச்சுடுறது, அந்த வகையில கனவெல்லாம் வந்துடுறது. கனவெல்லாம் வந்தா எப்படிலாம் வருது கனவு? திருப்பூர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன் நானு, எந்த ஊருக்குமே நான் போறாதான் எனக்கு கனவு வருது. எப்படி எப்படியோ வருது, எது என்னென்ன வஸ்துவோ வருது. எது இன்னைக்கு பெருமான கனவு, நான் கஷ்டப்பட்டு ஒரு 20 விதம் போன நோக்கி வச்சிருக்கேன். தூக்க கனவுல என்ன வந்துருச்சோம்னாக்கா அந்த அங்க ஓரத்துலாம் வழக்கு பக்கத்துல அது பட்டு எரிஞ்சு போயிட்ட மாதிரி கனவு, பயந்து எழுந்துட்டேன். ஏன் அப்படின்னு இந்த பூனான்றதை நூக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு நூற்று நான் வந்து பூனை முறுக்கிறோம், முறுக்கி பிரதிஷ்டை பண்ணி பெருமானை சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த கிரமத்தில் தான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்துச்சு அது எழுந்து போயிட்டு எவ்வளோ பயமா இருக்கும். எழுந்து உட்காந்துட்டேன், எழுந்து உட்காண்டாக்கா வாடி அப்படின்னு ஆச்சு. நீ மாலை கனவு தான் இது. அப்ப என்ன அது கனவுல வந்ததெல்லாம் உண்மையாவா இருக்கு? அதுல ஞானம் உண்டு இருக்கு, ஞானம் இருக்கு. கனவுல இதை மாதிரி ஒன்று வச்சு வந்தது, பூனல் வந்து எரிஞ்ச மாதிரி வந்தது, அந்த ஷன்ன வரின்றோம் எந்தி போன மாதிரி இருந்தது அப்படின்னு அது ஞானம் இருக்கே தவிர வஸ்து இல்லையே. அதனால அங்கேயும் ஞானம்தான். இங்க எல்லா இடத்துலையும் சமான நியாயன்னு எப்படி சொப்ன பதார்த்தங்கள்லாம் அஜ்ஞான கற்பிதமோ, அவா சொல்றது அஜ்ஞான கற்பிதம். அந்த மாதிரியாகவே இங்கேயும் அனைத்தும் அஞ்ஞான கற்பிதம், எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் ஞானத்தினால வந்ததான். நீ ஞானத்தினால வந்ததை தவிர்த்து, அதாவது ஞானம்தான் எல்லாம் இருக்கே தவிர்த்து அது தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு இந்த யோகாச்சார பௌத்தன் இருக்கானே இவன் ஆக்ஷேபிக்கிறான். அவனுடைய மதத்தை அவன் சொல்றான். அதுக்கு கண்டனம் பண்ற, கண்டனம் பண்ற. எப்படி கண்டனம் பண்றேன்னா, இந்த மாதிரி எங்கேயாவது லோகத்துல நீ பார்த்துருக்கியா
லோகத்துல நீ பார்த்தையானாக்கா நீ சொல்லுது. ஏன் அப்படின்னாக்கா, இவரு நான் கடத்தை பார்க்கறேன், கடத்தை பார்க்கச்ச கடவுளுக்கு ஞானம் வந்தது அப்படின்னு எனக்கு வரதோஞ்சோ. அந்த மாதிரி அந்த கடவே இல்லை அப்படின்னாக்கா அந்த ஞானத்துக்கு பாதமா வருதே லோகத்துல. ஒரே விஷயம், கடம் இருக்கா இல்லையா அப்படின்னா, ஞானம் வந்துருச்சு, கடவுளைக்குமான ஞானம் வந்ததுன்னாக்கா அந்த இருப்பானை அப்படின்னு நமக்கு ஞானம் வந்து தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அது ஞானத்துக்கு விஷயமாயிடுது. அதனால அத கணக்க நீ தெரிஞ்சின்றேன்னாக்கா இந்த கடம் இருக்கே அதுவும் அபாதிதம், பாதிக்கப்பட்டது அல்ல. எப்படியானால் ஞானம் வருதுன்னு சொல்றியோ, ஞானம் வருதுன்னு எப்படி சொல்றியோ, அப்பவே அந்த கடமும் இருக்குதான் நீ ஒத்துந்தான் ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த வஸ்து இல்லாமல் ஞானம் மட்டும் எப்படி உனக்கு வந்தது? ஞானாகாரமா வஸ்து நமக்கு தெரியறது அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு நாம என்ன கேட்கிறோம், ஒரு வஸ்து இருந்தாதான அது ஞானமா அல்லது ஞானம் இல்லையான்னு கேள்வி வரும். லோகத்துல பாக்கிறனே கடத்தை கொண்டு வான்னு சொன்னான், கடத்தை கொண்டு வரானா, கட பதார்த்தத்தை கொண்டு வரானா அல்லது கட ஞானத்தை கொண்டு வரானா? அவன் கட பதார்த்தத்தை தான் கொண்டு வரான். லோகத்துல பார்த்துட்டு இருக்கமே அபாஜிதமான பிரதீதி, பாஜிதமான ஞானம் இல்லை, அபாஜிதமான ஞானம். ஒரு கடத்தை பார்த்தாக்க அந்த கடத்தை எடுத்துருந்தான் இவன். அந்த மாதிரி அந்த கடத்தை கடம் வேண்டாம் அப்படின்னா கொண்டு போய் வச்சுடுறான். அது மாதிரி கடத்தை ஒருத்தன் பண்றான், அதனால கடவு ஜாத்தக இப்ப கடமானது உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கேட்டு அந்த கடன் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு, அதனால கடவு நஷ்டம், கடமானது நஷ்டமா எடுத்துன்றான். லோகத்தில் இதெல்லாம் பிரதீதி இருக்கு இல்லையா, கடம் உற்பத்தி ஆச்சு, கடம் நாசம் போயிடுச்சு, கடம் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னு லோகத்தில் சொல்றவன். இந்த பிரக்கிரியைகளை எப்படி நீங்க உடமுடியும்? இந்த பிரக்கிரிய லோகத்துல இருக்கு. பிரக்கிரியன்றது பிரத்யக்ஷமா நேரம் அனுபவிச்சுருப்போம், பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறோம். அயம் கடகா, அயம் படகா, இதம் வஸ்திரம், இதம் அப்படின்னு லோகத்துல எப்படி இருக்கு? இந்த மாதிரி அப்ப பிரதீதி, அது அபாதிதமான பிரதீதி. பிரதீதினா ஞானம், அபாதிதமான பிரதீதி, பாதமே இல்லாத ஒரு பிரதீதி இது. இந்த பாதமே இல்லாத பிரதீதியை போய் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ சொன்னையானாக்க உனக்குதான் தோஷம் வந்துடும். அதனால லோகத்தில் இருக்கு போதமும் இருக்கு பாதமும் இருக்கு, ரெண்டுத்தையும் பிரமாணானுகுணமா நம்ம எடுத்துக்கணும், பிரமாணானுகுணமா எடுத்துக்கணும். ஒரு கயிறை பார்க்கிறோம், கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வந்துடுறது, அப்போ விபரீதமான ஞானம் வந்துருச்சு. இன்னொருத்த வரா நாயம் சர்ப்பக ரஜுரேஷா, இது சர்ப்பம் இல்லை இது கயிறு அப்படின்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான். அதை கேட்டோம்னாக்க நம்ம மனசுல என்ன தோன்றது, இது ஆப்த வாக்கியம், இது கயிறு தான் அப்படின்னு ஞானம் வருது. முதல்ல வந்த பாம்புன்னு ஞானம் வந்ததோ இல்லையோ அது பாதிதம். எப்படி லோகத்துல போதமோ அல்லது பாதமோ, போதம்னாக்க ஞானம், ஞானமும் வருது அது மாதிரி பாதமும் வருது, இந்த ரெண்டுத்தையும் நம்ம சமானமா எடுத்துட்டு போறோம், சமானமா எடுத்துட்டு போறோம். நம்ம சித்தாந்தத்துல அவன் சித்தாந்தத்துல பாதத்தை உண்டியே எடுத்துட்டு போறேன், வெறும் ஞானத்தை உண்டி ஒத்துட்டு மீது எல்லாமே பாதிதம் தான். எங்களுக்கு அப்படி இல்லை, பாதிதம்ன்றது எங்க, இந்த மாதிரி பிரம்மஞானம் பிராப்தி ஞானம், கேட்ட பார்த்துட்டு பாம்புன்னு வருது, கிழிஞ்சில பார்த்துட்டு வெள்ளின்னு வருது, இந்த மாதிரிலாம் வர்றது இல்லையோ, இதெல்லாம் பிராந்தி ஞானம். அந்த மாதிரி இடங்கள்ல அந்த ஞானமானது பாதிதமாகப்படுது, இது கை, இது பாம்பு, இது வெள்ளி, இந்த மாதிரி வர்றது இதான் வருதம், அயம் சத்தக, இந்த மாதிரி ஞானம் எல்லாம் பாதிதமாகப்படுகிறது. அதை நேரம் பார்த்துட்டு இருக்கோம், நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால இது அத்தனையுமே பதினோரு, இது அத்தனையுமே நமக்கு வந்து அப்பயே ஏத்துக்கணும். அத மாதிரி நீ அத மாதிரி ஏத்துக்க மாட்டேன்றியே,
எல்லாமே எப்படி கல்பிக்கிறேன்றியே கல்பிக்கிறேன், ஏன் கல்பிக்கிறேன், அப்படியே ஏத்துக்கோ. சரி, நீ சொன்ன பிரகாரமே நான் வந்துடுறேன், சொன்ன பிரகாரமே நான் வந்துடுறேன், நான் எல்லாமே ஞானம் தானே, பாக்கிய வஸ்துவே இல்லையோன்னு. பாக்கிய வஸ்துவே இல்லைன்னாக்க எல்லாம் ஞானம் தானே. இப்ப நம்ம ரெண்டு பேரும் வாதம் பண்றோமோ, நான் இருக்கேன்னு ஒத்துக்கிறியா இல்லையா? ஒரு அந்த யோகாச்சார பௌத்தனுக்கும் நமக்கும் வாதம் வந்துருச்சு. அப்போ பாக்கிய வஸ்து இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஞானம், அவனும் ஞானம், ரெண்டு பேரும் ஞானமா இருக்கும். அப்ப பாக்கியவாதியே இல்லையே, வாதியம் இல்லை, பிரதிவாதியும் இல்லை, வாதியம் இல்லை, பிரதிவாதியும் இல்லை. அப்போ வெறும் ஞானம் தானே இருக்கு, அப்ப ரெண்டுமே பிரமாணம் ஆயிடுமே. வாதி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டேனாக்க அப்புறம் நமக்குள்ள என்ன ஆயிடுறது? வாதி இருக்கான்னு சொல்லிட்டா என் வயிறு நீ சொல்ற, நீ சொல்ற எம் பட்சம் ஞானமே ஆத்மா, ஓம் பட்சம் ஞாதான்றவன் ஆத்மா அப்படின்னு என்ன பார்த்து நீ சொல்றியோ? அப்ப என் பட்சம் ஓம் பட்சம் பேதம் இருக்கா இல்லையா? அம்மாதிரி என்ன, நான் என்னுடைய இதுன்னு நான் வேற, நான் வேற, என்னுடைய பட்சம் வேற. ஏன்னா நான் வந்து அறிந்து கொள்கிறவன் ஞாதா, நான் சொல்ற பட்சம் அது அப்படின்னு சொல்ல முடியோ? இந்த மாதிரி இந்த ஞான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, விஷயமும் வேற ஞானமும் வேறன்னு தான் இங்க தெரியுது. நீ ஒத்து அதை ஒத்துண்டியானாக்கா ஆகத்தோசி மதியம் மார்க்கும். என் பக்கம் என் வழியில் நீ வந்துட்ட, நான் ஜெயிச்சுட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப ஓம் பட்சம் என் பட்சம் எல்லாம் ஒரே பட்சம், எல்லாம் ஒரே ஞானம். அப்ப அந்த அந்த விவகாரம் இருக்கு பாருங்கோ, நீ வேற நான் வேற, ஓம் பட்சம் வேற என் பட்சம் வேற, நீ சொல்றது தப்பு நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு அடிச்சு பேசுற மூலம் வாத பிரதிவாதம். அப்ப வாதி யாரு, பிரதிவாதி யாரு? அது மாதிரி வாதியினுடைய பட்சம் என்ன, பிரதிவாதியினுடைய பட்சம் என்ன? இது அத்தனையுமே நிக்காதே, நான் அவன் அப்படி என்னுடையது அவனுடையது இப்படி எல்லாம் லோகத்துல இல்லாம போயிடும். ஆனால் லோகத்துல இருக்கு, விவகரிச்சுருக்கோம், விவகரிச்சுருக்கோம். இது என்னோட கிரகம், அது பக்கத்தாத்து கிரகம், அவருடைய கிரகம் அது, இது என்னுடைய கிரகம், எல்லாம் ஞான ரூபம் தானே. அப்போ உங்காத்துல நான் உட்கார்ந்து எல்லாம் ஞானம், இது எந்து அதுவும் எந்து, உந்து இது உந்து இது, எல்லாமே உன்னுடையது எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி முடியாதே. எல்லா வஸ்துக்களும் அது அது தன்னுடைய தனித்தன்மையோட தான் விளங்குறது, அந்த தனித்தன்மையை தான் ஞானம் கிரகிக்கிறது. கிரகித்த ஞானமானது தன்னுடைய எதிரானாயிருக்கு ஞாபகம் இருக்கானே அவனுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, பிரகாசிக்க வைக்கிறது. ஒரு பாருங்க, கடத்துல கடத்தம் இருக்கு, பசுமாட்டை பார்த்தா அதுல கோத்தம் இருக்கு, அந்த கோத்தத்தை கிரகித்து ஞானமானது அஸ்மின் கவி கோத்தமஸ்தி அஸ்மின் கெட்டே கடத்தமஸ்தி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஞாபகமான எனக்கு இந்த என்னுடைய ஞானம் தர்மபுரி ஞானம் அது போதிச்சு விடுறது. அது மாதிரி ஒரு ஆச்சாரியர் இருக்க, அந்த ஆச்சாரியர் என்ன பண்ற, என்ன மாதிரி சிஷ்யனை பார்த்துட்டு, அப்பா இதை தெரிஞ்சுக்கோ, இது கடம் இது பசு, இது அஜகா அயம் அஜகா அயம் கடஹா இயம் கௌஹு, இந்த மாதிரிலாம் பிரயோகம் பண்ற, இப்படி பிரயோகம் பண்ணி சொல்லிக் கொடுக்குற ஐயோ. அவருடைய ஞானம் என்னுடைய ஞானத்துக்கு உபகரிச்சு எனக்கு பிரகாசிக்க வைக்கிறது. அப்ப என்னாச்சு, அவர் வேறு நான் வேறு, அவர் ஒரு ஞாதா நான் ஒரு ஞாதா, ஆச்சாரியரோ மகாபி மிகப்பெரிய ஞாதா, நானோ கிஞ்சிஜன் அல்பஜன். எனக்கு அந்த ஆச்சாரியரானவர் போதிக்க வைக்கிறார் எதை பத்தி, பிரம்மம் இதற்கு, இது ஜீவன், இது பிரகிருதின்னு. இப்படி லோகத்துல வந்து ஒவ்வொரு வஸ்துக்களும் தனித்தன்மையோட தான் விளங்குகிறது, தனித்தன்மையோட, அதனுடைய தன்மையை விட்டு கொடுக்காம இருக்கு, விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால தான் கடபடாது பேதங்கள் இருக்கு. எல்லாமே ஞானம்னாக்கா அப்ப படமும் கடமாயிடும், கடமும் படமாயிடுமே. அது மாதிரி கூடாதே. அதனால இந்த மாதிரி பேதம் லோகத்துல சித்தமானது, அதை போய் இல்லைன்னுட்டு நீ எப்படி சொல்ல முடியும்? ஆகவே ஒரே சமயத்துல ஞானமும் வஸ்துவும் சேர்றது ஞானமே போருமே அப்படின்னு நினைக்க, நாங்க சொல்லல, கத விஷயக்க ஞானம் தான் நாங்க சொன்னோம்.
கடவும் ஞானமும் ஒண்ணும் இல்லை. கட வேற, கட ஞானம் வேற. ஞானம் பிரகாசிக்கும், கடன்றது பரஸ்மை பாகமானம் பராக்குன்னு பேருது, ஜடம் அது. ஆனால் இது இருக்குது, இது பிரகாசம், சுயம் பிரகாசம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, ஒன்று ஜடம் இன்னொன்று அஜடம். அதனால இந்த ஞானமானது நமக்கு பிரகாசிக்க வைக்கிறது. அதனால நீங்க சொன்னா பிராந்தியினால வந்தது, பிராந்தியினால வந்தது திடமகன் ஜானா அப்படின்னு சொன்னா, யாரு சொன்னா பிராந்தியினாலும் அனுபவிக்கிறமே. எல்லாம் பிரத்யக்ஷமா நம்ம நேரம் அனுபவிக்கின்ற சமயத்துல இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதாக தெரியறது அப்படின்னு நீ சொல்றது எவ்வளவு தவறு. மீமாம்சகர் என்ன பண்றாங்கனாக்கா, தமஸ் நம்மளும் சொல்றோம், நம்மளும் சொல்றோம், தமசுன்னு ஒண்ணு இருக்கு அந்தகாரம். இந்த அந்தகாரமானது தனி பதார்த்தமாக பதார்த்தமா நம்ம சொல்றோம். சமோணாம திரவியம் அப்படின்னுட்டு நடாத ரொம்பாள் சாச்சிருக்கேன், நமக்கும் உண்டு மீமாம்சகாரம் ஒத்துக்கிறார். அதை வந்து நைஜாயிகள்லாம் கண்டனம் பண்றார். அந்தகாரம் இருக்கே, அது என்னன்னாக்கா ஆலோகாபாவம் தான் அந்தகாரம். வெளிச்சம் இல்லைன்னாக்கா அப்போ அந்தகாரம். புதிய குகை, இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு சின்ன வீடு கட்டி வச்சிருக்கேன் அடியேன், அதில் தான் இப்போ இருக்கேன். 450 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வேணுண்ட ஹவுஸ். அதில் இந்த பெட்ரூம் ஒன்று இருக்குது, இந்த ஜன்னல்லாம் சாத்திட்டோம், கதவெல்லாம் சாத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. இதே இருண்டு இருக்குது, இருண்டு போயிடுது. ஜன்னலை திறந்து வச்சுன்னு பார்த்தா தான் வெளிச்சமே வருது. வெளியில் பலபலன்னு ஜொலிக்கிறது வெளிச்சம், சூரிய இதுவே இருக்கு. அவ்வளோ சூரியன் இது பண்ணால் கூட கதவை அத்தனையும் சாத்திட்டோம்னாக்கா இருட்டாகிடுறது, இருட்டாகிடுது. படகு போட்டு பார்க்க வேண்டியதா. அதே ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டோம்னாக்கா பளிச்சுன்னு தெரியுது. அதனால என்ன சொல்றான் நைஜாயகன், இந்த விளக்கு இருக்க பிரகாசம் அது இல்லாத தன்மை தான் தமசு அப்படின்னு சொன்னான். அப்படி கிடையாது, முதலாந்தம் சாத்திய விஷயம். அதாவது நெருப்புனுடைய தேஜஸ் இருக்கு, அது அபாவம் தான், அது அபாவம் தான், அது இல்லாதது தான் தமசு அப்படின்னு நீ சொன்னோ. அதை நான் மாத்தி போடுறேன், தமோபாவம் தான், தமசு தமசுனுடைய அபாவம் தான் இந்த வழக்கு நெருப்பு அப்படின்னு நான் சொல்றேன். அவன் சொன்னான். அதுக்கு சுவாமி சாய்த்தாரா முதலாந்த சுவாமி, அப்போ அபாவம் தானே, இதோ கடம் இருக்கு, கடம் இல்லைன்னு தான் அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால உன் கையை கொண்டா நெருப்புல கையை வைக்கிறேன், உன் கையை சுடுறதா இல்லையான்னு பாரு. அபாவம்னா சுடக்கூடாது, அபாவம்னா சுடக்கூடாது, இல்லை தானே, நெருப்பே இல்லையே எங்க. இது இதனுடைய அபாவம் தானே, இருட்டோட அபாவம் தானே நெருப்பா இருக்கு, அப்ப சுடாம தானே இருக்கணும், உணர்வே இருக்கக்கூடாது. ஆனால் கையை வச்சா சொல்றதா இல்லையா அப்படின்னு சுவாமி கேட்பாராம். அந்த மாதிரி எல்லாம் ஞானம் தானே, அப்ப நெருப்பு சொல்லக்கூடாது ஐயோ, நெருப்பும் ஞானம் தான், நெருப்புல கையை வைப்பானே. அதனால இந்த மாதிரி வருதுன்றது மிக தவறான வாதம். அதனால இந்த யோகாச்சாரம் சொல்லக்கூடிய விஞ்ஞானமே ஆத்மா, விஞ்ஞானமே வஸ்து, விஞ்ஞானத்தை வச்சு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுன்னா தவறான சித்தாந்தம், அபத்தமானது, எல்லாராலையும் கண்டிக்கப்படக்கூடியது. எல்லாரும் கண்டிச்சுட்டார், ஆஸ்திக தர்சனங்கள் அத்தனை பேருமே கண்டிக்கிறார். மாத்திரிகம் பிச்சு உதறான், வைபாஷிகம் பிச்சு உதறான், அவனை அவளுக்குள்ளேயே எடுத்துரு, நீ என்ன அவளையும் ஒத்துக்க மாட்டேன்றார். அந்த மாதிரி இருக்கிறது, அதனால இது கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். கேட்பாங்க, அநாதி சந்தான சித்திரம் புத்தியாத்மா ஸ்ரீஆத்மகோத்ய புரதி பவதசாதிக்கிரமே ஸ்வாத்மனைவ யோகாச்சாரோத்திரித்தம் விஷய விஷயினோ போதபாதோ சமானோ மன்வானை பாரணீய சுபரவிபஜனாதி அத்திரணக்வாபி சித்தியேத். அழகா சாய்கிற சுவாமி இந்த ஸ்லோகத்துல கிராஹ்ய கிரக கூஸ்தகம், கிராஹ்யம் அப்படின்னு கிரகிக்கப்படுவது. நான் என்ன சொல்றேன், நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ இந்த கடமானது கிராஹ்யமா இருக்கு,
அந்த கிராட்சியம்னா இங்க வஸ்துன்னு அர்த்தம், பாஷ்ய வஸ்து கிராட்சியம், மேயம் விஷயம் அப்படின்னு அர்த்தம். அது கிராட்சியம். அது மாதிரி கிராகம், கிராகம் கிராட்சிய கிராட்சியம் கிராகத்து, கிராகம்ன்றது யாரு, கிரகிதா ஞாதா. இவா ரெண்டு பேருமே நஸ்தக கிடையவே கிடையாது. அது மாதிரி ரெண்டு பேரும் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அதனால ஞானம் ஒண்டிதான் இருக்கு. ஞானத்துல போத்தியமான கிராட்சியம் கடாதி விஷயங்கள், அமாரி போத்தாவான ஞாதா அத்தா இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. உடனே நாம கேட்கிறோம், அப்போ கடமகம் ஜானாமி இதமகம் ஜானாமின்னா சொல்றமே, நான் இதை தெரிந்து கொள்கிறேன், நான் கடத்தி தெரிஞ்சுக்கிறேன், வாட்சியம் இருக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு கேள்வி கேட்கணும். அதுக்கு என்ன பதில் சொல்ற, ஆவா இவரு இந்த மாதிரி மூணா தெரியறது, நான் ஞாதா ஞேயம் ஞானம் மூணு தெரியறது, அதெல்லாம் இது உண்மையிலே கிடையாது, உண்மையிலே கிடையாது. ஏன் அப்படின்னா விவிதமான அனாதி சந்தான சித்திரம், விவிதம் பகுப்பிரகாரம், பல பிரகாரங்களை உடைய அனாதியா ஒரு சந்தான வாசனா இருக்கு, வாசனா இருக்கு. வந்து அது அஞ்ஞானத்தினால நாம என்ன சொல்லுவோம், கர்மாவனால நமக்கு அப்படி தெரியறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவன் ஒரு பிராந்தி இருக்கு, ஒரு வாசனா, அதனால இப்படி தெரியறது. கொச்சி தப்பி விவித கொச்சி தப்பி நஸ்தகான்னு சொல்லிட்டார். எங்கேயுமே கிராஹ்யமோ கிராகமோ ஞாதாவோ நியாயமோ கிடையாது அப்படின்னு சாட்சியார். கொச்சி தப்பி எங்கேயுமே கிடையாது. ஐயோ கணவகன் ஜானாமின் இருக்குது, அது எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்றான், அவன் விவிதமான பகுப்பிரகாரமான அனாதியான வாசனை சந்தானம், அனாதியான வாசனா சந்தானம் இருக்கு, அஜ்ஞான ரூபம் வந்துட்டே இருக்கு நமக்கு. அதனால சித்திரம், சித்திரகனாக விதவிதமான நடக்கும், பலவிதமானது பலவிதமானது. ஒரு பிளெயினா ஒரு புடவை ஒத்தின்னான்னு வச்சுக்கோங்க, ஓ பிளெயினா புடவை ஒத்தின்னு சொல்றோம். அதே டிசைன்லாம் போட்டிருந்ததுனாக்கா அது சித்திர படம், சித்திர சாட்டிக்கா. அதாவது நிறைய அழகான வர்ணங்கள்லாம் நிறைய வர்ணங்களோடு சேர்ந்தது, அது நிறைய டிசைனோடு வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும் லோகத்துல. அதனால இதுதான் சித்திரம். அதாவது ஞானத்தினால நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும், பகுவிதமான ஞானம். அந்த பகுவிதமான ஞானத்தினால இந்த மாதிரி சித்திரமா தெரியுது. எது புத்தி ஆத்மா, புத்திதான் ஆத்மா, விஞ்ஞான சுரூபமாவே எல்லாம் இருக்கு. அது திரியாத்மக மூணா தெரிகிறது, ஞாதா ஞேயம் ஞானம் மூணா தெரியுது. ஆத்மக அத்திய ஸ்புரதி, அத்தியன்னா என்ன அர்த்தம், இந்த சம்சாரத்தை செய்யல, அஞ்ஞானத்தை செய்யல, பிராந்தியத்தை செய்யல, இத மாதிரி தெரியறது. அது போயிடுச்சுனாக்க பவதசாதி கிழமை, பவதசாதினாக்கா என்ன அர்த்தம், பவன சம்சாரம், அந்த சம்சார திசை அதிக்கிரமே, அதை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன வந்து தெரியுமா, சுவாத்மனைவ ஸ்புரத்து, ஞானமாகவே ஸ்பிரிக்கும், அதுதான் மோட்சம். விஞ்ஞான சுரூபம் விஞ்ஞானமாக தான் ஸ்பிரிக்கும். எப்போ இந்த அஜ்ஞானமாகிற ஒரு சம்சாரம் போயிடுச்சுன்னாக்கா எல்லாமே ஞானமாகவே ஸ்பிரிக்கும், விஞ்ஞானமாகவே ஸ்பிரிச்சிடும், சுவாத்மனைவ ஸ்புரத்து. இப்படி யோகாச்சாரி இத்தம் யோகாச்சாரோக்தி, இவ்வாறாக யோகாச்சாரனுடைய சொல் அவனால சொல்லப்படுவதானது வாரணியா, வாரணம் கண்டனம் பண்ணிடணும், நிரசனியா நிரசிச்சிடணும். ஆ பட்சத்தை நாம் என்ன பண்ணணும், தள்ளிடணும், தள்ளி விட்டுடணும். அவள் நம்ம சேர்த்துக்கூடாது, ஏத்துக்கவே கூடாது அவள்கிட்ட. ஏன் அப்படின்னாக்க அதுவும் யாரால தெரியுமா தள்ளப்படணும், விஷய விஷயினோகோ. விஷயம் அப்படின்னாக்கா என்னது, வஸ்து, அதாவது ஞேயம்னு அர்த்தம், பிரமேயமா இருக்கிறது. அதை அதை உடையது எது, ஞானம். அந்த ஞானத்தை உடையவன் ஞாதா. அதனால இவன் மூணு பேருக்குமே விஷய அவன் ஞானத்தை ஒத்துட்டான், அதனால அதை ஒத்துடுங்க. விஷயம் விஷயி, விஷயத்தை உடையவன் ஞாதா, விஷயம்
கடப்படாதீர்கள் நியாயங்கள். இந்த நியாயமும் இந்த ஞாதாவும் ரெண்டு பேருக்கும் போத பாதம், போதமும் இருக்கு பாதமும் இருக்கு. சில சமயத்துல போதிக்கிறது ஞானம் பிரகாசிக்கிறது, இன்னொரு சமயத்துல அதுவே பாதிதமாயிடும். அந்த மாதிரி சமானமா ஒத்துப்போம். ஏன் அப்படின்னா நம்ம நேரம் பார்த்து நிற்போம். எதை எதை பிரத்யக்ஷத்தினால நாம பார்க்கிறோமோ அதை அப்படியே நாம ஒத்துக்கிறோம். எதை பிரத்யக்ஷத்தினால நேரம் பார்க்கிறோமோ அதை அப்படியே நாம ஒத்துன்னு போறோம். அப்படி ஒத்துன்னு போறதுனால எல்லாமே நமக்கு சரியா இருக்கு, எல்லாமே நமக்கு அது சரியா இருக்கு. அதனால அப்படி பார்க்கிறவா போதபாதவும் சமானவும் மண்மானை சமானமாக யாரு சின்னவண்ணின்று திருடீகரிக்கிறாளோ, யாரு வேதவித்தர்கள் வைதிகால் வைதிகால் அதாவது சித்தாந்திகள்னு அர்த்தம். பிராமணிகாலான நாமம் போனால அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, லோகத்துல வந்து பிரதீதமா இருக்கும் விஷயம், ஞானத்துக்கு விஷயம் ஆயிடுது. அதனால நாம வந்து அதை அப்படியே எடுத்துக்கணும் இல்லையோ. அதே மாதிரி அபாதிதமான பிரதீதி சித்தம் இது, இது வஸ்துங்கிறதும் அதை அப்படியே எடுத்துட்டாலும் வஸ்து எடுத்துக்க மாட்டேன்னாக்கா வஸ்து இல்லாம ஞானமே வராது. வஸ்து இருந்தாதான் ஞானம். இப்ப கடம் ஒரு வஸ்துவை நம்ம வச்சுட்டோம்னாக்கா இந்த கடத்தை பார்க்கவே தான் ஞானம் வந்தது. கடமே இல்லைன்னாக்கா எப்படி ஞானம் வரும் நமக்கு? அது வராதே. கடமே இல்லைன்னாக்கா நமக்கு ஞானமே வராது. அதனால நீ எனக்கு அர்த்தத்தை நீ கிரகிக்க மாட்டேன் அது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த அர்த்தம் வஸ்து இல்லாமல் அதுல இருந்து வரக்கூடிய ஞானம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த ஞானம் கூட அதை ஒத்துக்க கூடாது. நீ இல்லாதவனா விபரீதம் வந்துடும். ஞானமே எல்லாம்னாக்கா இத்தனை நாய் பேசியிருந்தோம் பாருங்கோ, நெருப்புல கூட நெருப்பு கூட ஞானம் தான் நெட்டை கையை வைக்க முடியாது, யாரும் வைக்கிறது இல்லையே, வைக்கவே மாட்டமே. ஏன் அக்னினால செஞ்சதி, அக்னினால ஜலத்தினால தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அக்னினால செஞ்சது அக்னினால தெரிஞ்சு யாராவது சொல்லுவாளோ, ஏன்னா யாரும் தொட மாட்டான் நெருப்பு மேல, நெருப்பு மேல கையை வைக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அது பதார்த்தம், அது எரியும், அதனுடைய சுபாவமே உஷ்ணம். உஷ்ணஸ்பர்ஷ தேஜா அப்படிங்கிறோம், உஷ்ணஸ்பர்சத்தை உடையதுங்க. இப்படி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் சுபாவம் சுரூபம் இதெல்லாம் தனித்தனியா இருக்கே, அதை போய் நீ விபரீதமா சொன்னியானாக்க அந்த ஞானமே சித்திக்காது. அதனால என்ன, நியாயம் இல்லைன்னாக்கா ஞானம் வராது. ஞானம் இருந்துருச்சோம்னாக்கா நியாயமான வஸ்து நிச்சயம் இருக்கு. இதுதான் இந்த யோகாச்சார மதத்தை கண்டனம் பண்றதுடைய சுலபமான வழி. ஞானம் இருந்துருச்சா அப்ப நிச்சயம் வஸ்து இருக்குன்னு அர்த்தம். வஸ்து இல்லையா ஞானம் இருக்காது. அண்மையும் விதிரேகம், நேர்மறை எதிர்மறை ரெண்டுத்து நாளையும் மாற்றிக்கிறது. ஆகவே இந்த மாதிரி நீ சொல்லவே முடியாது. சரி, அப்படி கணக்க ஒத்துக்கலன்னு என்ன விரோதம் வந்துடும்? நாங்கள் சொல்றோம் சரின்னாக்க என்ன வந்துடும் அப்படின்னாக்க, ஸ்வபர விபஜனாதி அத்த ந குவாபி சித்தியே, குவாபி ந சித்தியே, எங்கேயுமே சித்திக்காது. என்னது ஸ்வபர விபஜனம், நான் சுவன தன் தான் பரன எதிரி இன்னொருத்தன், இந்த ரெண்டு விபஜனம் லோகத்துல இருக்கே, லோகத்துல இருக்கு. அதான் என்ன கடன் கேட்டான் அவங்ககிட்ட, நான் 10 வருஷம் கொடுத்துருக்கேன், நீயும் ஞானம் நானும் ஞானம் பணமும் ஞானம் எல்லாம் ஞானம், அதனால கடனே இல்லை அப்படின்னு சொன்னா ஒத்துக்குமா? ஒத்துக்குமா? ஒத்துக்க மாட்டோமே. ஏன்னா நான் தேவதத்தனுக்கு கடன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன் நான். அப்ப அந்த கடனை வாங்கிட்டானோ திருப்பி தானே தரணும். அதனால எல்லாமே ஞானம்னா எப்படி தர முடியும், எப்படி சித்திக்கும்? அதை ஒத்துப்பியா நீ? அவன் ஒத்துக்க மாட்டானே. அதனால சுவாமி குமார சாய்கிறார், அயம் வாதி, நான் வாதியா இருக்கேன், நீ பிரதிவாதியா இருக்க, நமக்குள்ள இது என்னுடைய பட்சம், இது உன்னுடைய பட்சம், அவனுடைய பட்சம் அப்படின்னா, இது பூர்வபக்ஷம், இது சித்தாந்தம் அப்படின்னா இருக்கே. இன்னொன்னு, நீ ஜெயிச்சுட்ட நான் தோத்துட்டேன், அல்லது நான் ஜெயிச்சுட்டேன் நீ தோத்துட்ட, எல்லாம் ஞானம் தானே. ஒருத்தனுக்கு ஜெயம் எப்படி வரும், ஒருத்தனுக்கு இன்னொரு அபஜயம் எப்படி வந்தது? எதுவுமே வராது. அதனால நீ சொல்றது எப்படி சித்திக்கும்? இதுவும் வராது அதுவும் வராது. அதாவது சோபார விபஜனாதி, சோபார விபஜனம், நான் அவன் அப்படின்னு பிரிக்கிறதோ
அது அவனுடைய பட்சம், இது என்னுடைய பட்சம், அது அவனுடைய அவனுக்கு தோல்வி எனக்கு ஜெயம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விவாகங்கள்லாம் வரவே வராது, சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா பாஷ்யார்த்தமே இல்லையே, பாஷ்ய வஸ்துவே இல்லையே. ஞான ஞானத்தோட சண்டை போடுமாண்ணா, ஞான ஞானத்தோட சண்டை போடாது. ஒரு வாதிதா பிரதிவாதியோட சண்டை போடுறோம். அதனால இதான் கிரமம். நாங்க சொல்லப்படி பார்த்தேன்னாக்கா நீயும் சித்திப்பேன் நானும் சித்திப்பேன், நமக்குள்ள வாத பிரதிவாதம் வந்தாக்கா வாதத்துல யுக்தியை கொண்டோ பிரமாணத்தை கொண்டும் சாதிக்கிறதுனால நான் ஜெயிச்சுக்கினேன், நீயோ தோத்து போயிட்டேன். அதனால சர்வார்த்தனா உன் சித்தாந்தம் வளரு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். அதாவது யோகாச்சார கண்டனத்தை இப்ப பாருங்கோ. நக்ராஹ்யத்ராஹகௌஸ்தஹ்வசித் அபி விவிதானாதி சந்தான சித்ரோ புத்தியாத்மாத்யாத்மகோத்யம் புரதிபவதசாதிக்ரமே ஸ்வப்னைவ யோகாச்சாரோஸ்திரித்தம் விஷய விஷயினோர் போதவாதௌ சமானௌ மண்வானைர்வாரணீயாம் கவிதாக்திகசிம்ஹாய ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.